ஓகே, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கால் வருது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்க எல்லாருமே நீங்க யாருக்கிட்டனாலும் பேசுங்க, எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடா பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மூலமா தான் கால் பண்றாங்க. பட் இப்படி கால் பண்றதுல பிரச்சனை இல்ல, இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இரிட்டேட்டிங்க, சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெரிய இரிட்டேட்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்டிருப்போம், அது அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் அவங்களுக்கே கேட்கும். அண்ட் அவங்க அதுக்கு பதில் சொல்லி அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் நமக்கே கேட்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கேப்ல ஹலோ இருக்கியா கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் இதே தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்படி யாராவது இந்த மாதிரியான இரிட்டேஷன் அனுபவிச்சிருக்கீங்களா, அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதுல வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நிறைய மெத்தட் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, இந்த மெத்தடும் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் எதுக்காக இந்த மாதிரியான ஆன்லைன் கால்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிளாப் டெக் தமிழ். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் ரெண்டு பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிட்டீங்கனா ஒரு கால் ரெக்கார்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுதான். அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படிங்கிட்டீங்கனா கியூப் கால் ரெக்கார்டர் அப்ளிகேஷன். சோ லிங்க் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் அத போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க, அது எல்லாத்துக்குமே அலோ அலோ அப்படிங்கறது கொடுத்துருங்க. அண்ட் ஆக்சபிலிட்டி வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு கேட்பாங்க, அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டரை வந்து எனபிள் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி எனபிளும் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லொகேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா ஆன் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா வேண்டாம். லொகேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்து கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்க லாஸ்டா எந்த இடத்துல இருக்க முடிச்சுலாம் அந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் அந்த லொகேஷன். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம், அது இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை. உங்க லொகேஷன் யாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சோ எல்லா பெர்மிஷனும் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க போன் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது மூணுல எது பண்ணணும் அப்படிங்கறதுனாலும் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். சோ வாட்ஸ்அப் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப் உள்ள போயிடும். இதுக்கப்புறமா நீங்க யாருக்காக ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கால் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல அவங்களும் உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இதை கிளிக் பண்ணி உள்ள போனாதான் உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அப்ளிகேஷனுக்கு கூட்டு போகும். மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி யாருக்காவது கால் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ரெக்கார்ட் ஆகும். பட் அதுல வந்து வாய்ஸ் எதுவுமே வந்திருக்காது. இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது மேல 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா விவோ ஐபிங் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில உங்களுக்கு ஃபோர்ஸிங் கால் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எனபிள் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வாய்ஸும் கேட்கும், அவங்களுடைய வாய்ஸும் கேட்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிச்சுக்கணும், நீங்க ரொம்ப ஓல்டான மொபைல் வச்சிருக்கீங்க, அதாவது ஒரு 6.0 கீழே நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல எந்த ஒரு காலுமே ரெக்கார்ட் ஆகாது. ஆனாலுமே அதுல வாய்ஸ் எதுவுமே கேட்காது, அதையும் நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸான மொபைல்ல மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி அட்வான்ஸான மொபைல்லையுமே நிறைய மொபைல்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட மொபைலுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, பட் அந்த மாதிரிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நீங்க மறக்காம டெஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒர்க் ஆனிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ ஒர்க் ஆகாதது ஏன்டா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சோ அதனால நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா செகண்ட் மெத்தட் இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த கால் ரெக்கார்டிங் ஆப் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரீன் ரெக்கார்டர் மூலமா கால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாதுதான். பட் இது ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஓஐபி காலிங் எதுவுமே, அதாவது ஆன்லைன் கால்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் கால்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷன் இருக்கணும். அந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்புடைய ஆன்லைன் கால்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புடைய பெர்மிஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும்.
இருந்தால் மட்டுமே நீங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியும், இல்லாத பட்சத்துல கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால சின்ன சின்ன மெத்தட் மூலமா தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்து வச்சுக்கோங்க, அதுல வந்து இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்டர்னல் ஆடியோ பண்ண முடிச்சுல உங்களுக்கு கண்டிப்பா அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்கும், நீங்க பேசுறது கேட்க இல்ல, நீங்க பேசுறதும் கேட்கணும் அவங்க பேசுறதும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இன்டர்னல் ஆடியோ அப்படிங்கறத எடுத்துட்டு மைக் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பேசும்போதுல ஒரு ஸ்பீக்கரை மட்டும் எனேபிள் பண்ணி விட்டாலே போதும், நீங்க பேசுறதும் அவங்க பேசுறதும் எல்லாமே அதுல வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே இந்த ரெண்டு மெத்தடுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்ல யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மத்தபடி நீங்க எப்பவுமே வந்து கால் ரெக்கார்டர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு எங்கேயுமே ஆப்ஷன் இல்ல. சோ அதனால அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க எங்கேயுமே தேடணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்ப ஓபனா சொல்லிட்டேன் எங்கேயுமே தேடாதீங்க, இந்த ரெண்டு மெத்தட் தான் எங்க போனாலுமே கிடைக்கும். அதை தவிர்த்து ஏதாவது ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அவனும் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க மற்ற வீடியோஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு மொபைல்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு மைக்க பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ரெண்டு மெத்தட் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்ல நீங்க கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எங்கேயுமே தேடாதீங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இது எதையுமே கால் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ விட இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் டாப் பாய்.